Prop Shell presents PL Aero City at Sriperambattur. Pannur New Greenfield Airport க்கு பக்கத்திலேயே. Premium villa plots 8 lakhs onwards. Near Chennai Bengaluru Highway. Clap your hands offer. 8 grams gold coin free. Patta free. Legal and documentation free. Loan processing fees free. 2 years maintenance free. For booking call. வணக்கம். இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம்னு கேட்டிங்கன்னா, பன்னூர் அப்படின்னு சொல்லக்கூடிய புதிதாக வர இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பக்கத்தில் தான் இருக்கோம். கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் வரப்போகுது இல்லையா. இந்த இடத்துடைய ஸ்பெஷாலிட்டி நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த இடத்த நாங்கள் கவர் பண்ணுறோம். இது பயங்கரமான ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய ஒரு லேஅவுட். பிஎல் ஏரோ சிட்டி ப்ராப்ஷல் அப்படிங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நல்ல நிறுவனம் தான் வந்து இந்த லேஅவுட் அவங்க போட்டிருக்காங்க. பொதுவாகவே இவங்களுடைய லேஅவுட்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் இருக்கும், கிளியர் டைட்டில், டிடிசிபி அப்ரூவ்டு, ரேரா அப்ரூவ்டு எல்லாமே பக்காவாக வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பேங்க் ப்ராசஸிங் போகிறீங்கன்னா கூட எந்த வித கேள்வியுமே கேட்காமல் எந்த பேங்காக இருந்தாலும் அப்ரூவ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு கிளியர் டைட்டில். ரெண்டாவது முக்கியமான விஷயம், இவங்களுடைய லொக்காலிட்டி எப்போதுமே பார்த்திங்கன்னா அப்ரிஷியேட் ஆகக்கூடிய லொக்காலிட்டியில் மட்டும்தான் அமைப்பாங்க. இப்போ இந்த இடமே நான் சொல்லிகிட்ருக்கேன், இந்த ப்ராஜெக்ட் பற்றி பார்த்துட்ருக்கிற நேயர்கள் உங்களுடைய ஃப்யூச்சர் அப்ரிஷியேட் ஆகக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பணம் முதலீடு பண்ணலாம். ஏன்னா இதே போன்ற இடங்கள் பெங்களூர் ஆகட்டும், ஹைதராபாத் ஆகட்டும், இங்கெல்லாம் வந்து அங்கே ஏர்போர்ட் வரும்போது அதற்கு முன்னாடி இருந்த ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் 300 ரூபா இருந்த இடம் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் ஸ்கொயர் ஃபீட் 600 ரூபாயை மாறுனுச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 6000-7000 விற்கிது ஸ்கொயர் ஃபீட்டு. கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சியை வந்து அது கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். 18 மடங்கு 20 மடங்கை தாண்டி உங்களுக்கு ஜஸ்ட் லைக் தட் இப்படிங்கிறதுக்குள்ளார அதனுடைய ரேட் எங்கேயோ போயிட்டுருக்கு. இப்போ இந்த இடத்த பொறுத்த அளவுக்கு நீங்கள் செகண்ட் கேட்டகரியில் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ இங்கே ஒரு இடம் வாங்க போகிறீங்கன்னா ஏர்போர்ட் வருதுங்கிறது உறுதியாயிடுச்சு. இது பல மடங்கு, பல 100 மடங்கு, பல 1000 மடங்கு இதனுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே நீங்கள் வந்து உங்களுடைய பிளாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம், உங்களுடைய ஃப்யூச்சரை வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். குறிப்பாக இந்த இடத்துல வந்து ஹைலி டென்சிலி ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் தான் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் ஹப்பாகவும் இருக்குது, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரோடுவே ஆக்சஸும் இருக்குது. காரணம் என்னென்னா உங்களுக்கு நம்மளுடைய ஸ்டேட்லேருந்து பெங்களூர் போகக்கூடிய அந்த ஒரு எக்ஸ்ப்ரெஸ்வே கனெக்ட் ஆகக்கூடிய இடம் வந்து இங்கே பக்கத்துலேயே இருக்குது. இதோட ஹைவே எவ்வளோ தூரத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. ஸோ நம்ம வழக்கமாக வந்து நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட் விளம்பரங்களில் நீங்கள் கேட்டிருக்கலாம், சென்னைக்கு மிக அருகில் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எங்கேயோ கொண்டு போய் ரொம்ப தூரத்தில் காட்டுவாங்க. பட் இந்த இடத்தை பொறுத்த அளவுக்கு நாங்கள் எல்லாமே வெளிப்படையாக எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ இது வந்து ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுங்குவார் சத்திரம், அங்கேருந்து பெங்களூர் போகக்கூடிய பைபாஸ் எக்ஸ்பிரஸ் வேலேருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கிறது தான் இந்த பன்னூர் அப்படிங்கக்கூடிய இடம். இது பக்கத்தில் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் இருக்குது, அதுலேயும் குறிப்பாக டிஏவி ஸ்கூல், மகரிஷி ஸ்கூல் இது போன்ற ஸ்கூல்கள் அமைஞ்சிருக்கு, சென்ட் ஜோசப் ஸ்கூல் இருக்குது. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தாலும் இன்டர்நேஷ்னல் ஹாஸ்பிட்டல்ஸ், பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்குது, ஸ்ரீதேவி ஹாஸ்பிட்டல், ஜிஎம் ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் அமைஞ்சிருக்கு. ஸோ இது மாதிரியான ஒரு இடத்துல நீங்கள் ஒரு இடம் வாங்கி போடுவது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. குறிப்பாக உங்களுடைய வாரிசுகளுக்கு, உங்களுடைய தலைமுறை தாண்டியும் அது பெரிய அளவுக்கு அப்ரிஷியேட் ஆகக்கூடிய ஒரு இடத்த தான் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு ப்ரெசன்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, இவ்வளோ அருமையான ஒரு லொக்காலிட்டி இருக்கக்கூடிய இடத்துக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போகும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ இடம்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே, ஒரு வாங்கணும்னு ஆரம்பிச்சிட்டாலே குறைந்தபட்சம் வந்து நீங்கள் கையில் வந்து ஒரு 10 லட்சம் இல்லாமல் நீங்கள் ஒரு இடத்த வாங்கவே முடியாது, அதுவும் இது போன்ற ஒரு ஹைலி அப்ரிஷியேட் ஆகக்கூடிய இடத்துல. பட் இங்கே வந்து இவங்க வந்து ஒரு லான்ச்சிங் ஆஃபராக
9 lakh தராங்க. இங்கே வந்து மினிமம் லேஅவுட் சைஸ் பார்த்தீங்கன்னா 600 சதுரடியிலேருந்து 2600 சதுரடி வரைக்குமே நீங்கள் இடம் வாங்கிக்கலாம். இவங்களே வந்து பக்காவாக 1000 லிட்டர் தாங்கக்கூடிய வாட்டர் டேங்க்லாம் கட்டி வச்சுட்டாங்க. பக்காவாக எல்லா பிளாட்ஸையும் ஆக்சஸ் பண்ணக்கூடிய தார் ரோடெல்லாமும் போட்டு கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து நீங்கள் பார்க்கும் பொழுதே தெரியும், ஒரு பக்காவாக இம்மிடியட்டாக வீடு கட்டி குடியேறக்கூடிய அளவுக்கான எல்லா தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் இங்கே இருக்குது. அதுவும் நிலத்தடி நீர் வந்து ரொம்ப அருகாமையிலேயே ரொம்ப இனிப்பான தண்ணியாகவே கிடைக்குது. இங்கே இந்த இடம் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக அமைஞ்சிருக்குன்னா, இங்கே ஆல்ரெடி இடம் வாங்கினவரே ஒருத்தர் வந்து வீடே கட்ட ஆரம்பிச்சிட்டார். அந்த ஸ்ட்ரக்சரே நீங்கள் இங்கே பார்க்கலாம். அதோட இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஒன்ஸ் இங்கே வந்துருச்சுன்னா இதோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அடுத்த லெவலுக்கு போகும். மெட்ரோ லைனில் ஆரம்பித்து எல்லாமே வந்து ஒரு சிட்டிலேருந்து இந்த நியூ ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு போகிறதுக்கான எல்லா விஷயங்களையும் நம்ம கவர்மெண்ட் பண்ணித்தர ஆரம்பிச்சிடும். பட் அப்போ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வாங்கணும்னு நினைத்தால் கூட கற்பனைக்கும் எட்டாத வகையில் அதனுடைய விலை இருக்கும். நான் சொன்னது மாதிரி பெங்களூர் ஹைதராபாத்லலாம் வெறும் 300 ரூபாய்க்கு சதுரடி விற்ற இடம் இன்றைக்கி 6000-7000 ரூபான்னு விற்கிறாங்க இல்லையா, அது இந்த இடத்துக்குமே பொருந்தும். இங்கே அனௌன்ஸ்மெண்ட் வந்து இப்போ 1500 இப்போ இந்த ரேட் வருதுன்னு வைங்க ஸ்கொயர் ஃபீட்டு. பட் 9 lakh நீங்கள் முதலீடு பண்ணுறீங்கன்னா அது ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். இன்னொரு ஒரு வருடம் 2 வருட காலங்கள் கழித்து இந்த இடத்தில் நீங்கள் உங்களுடைய பிளாட் வாங்கினதுக்காக உங்களுடைய குடும்பமே உங்களை வாழ்த்தும். அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான பிளேஸ். பட் இந்த இடத்துக்கு நீங்கள் வரும்பொழுது டிசிஷன் மேக்கரோடு வாங்க. ஏன்னா வந்து இங்கே வந்து குயிக்காக வந்து இடங்கள் விற்று தீர்ந்து கொண்டு இருக்கிறது. இங்கே நாங்கள் உங்கள் லேஅவுட் போடும்போது கிட்டத்தட்ட வந்து 400 லேஅவுட்ஸ் போட்டிருந்த இடத்துல ஆல்ரெடியே வந்து அவங்களுக்கு வந்து இப்போ 200 பக்கம் வந்து அவங்க விற்று தீர போகிற நிலைமையில் இருக்குது. ஆல்ரெடி 150 மேலே விற்றாச்சு. இப்போ பேலன்ஸும் எல்லாமே புக் ஆகிட்டே இருக்குது. ஸோ உங்களுடைய ஃபேமிலியில் டிசிஷன் மேக்கரோடு நீங்கள் இந்த இடத்துக்கு சைட் விசிட் வரும்போது உங்களுக்கு பிடித்த டைரெக்ஷனில் உங்களுக்கான அந்த பிளாட்டை வந்து நீங்கள் இம்மிடியட்டாக பிளாக் பண்ணிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் எவ்வளோ சீக்கிரமாக கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வர முடிஞ்சால் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலிக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு அஷூர் பண்ணக்கூடிய உங்களுடைய ஃப்யூச்சரை வந்து செட்டில் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பக்கத்துலேயே உங்களுக்கான பிளாட் உறுதியாக நல்ல ஒரு இடத்துல அமையக்கு போகுது அப்படிங்கிறத சொல்லி. இங்கே வந்து இடம் வாங்குறதுல இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் உங்கள் கிளியர் டைட்டிலோடு இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் மட்டும்தான் இந்த நிறுவனம் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு. அதற்கான பேங்க் ப்ராசஸிங் ஃபீஸு எதுவுமே வந்து அவங்க உங்களுக்கு சார்ஜ் பண்ண போகிறதில்ல, அது எல்லாமே வேவ் பண்ணி தந்துடுவாங்க. இடம் வந்து உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டா எல்லாமே வந்து அவங்களுடைய செலவு தான். அதுவும் குறிப்பாக முன்னாடி முந்தி கொண்டு இடம் வாங்குபவர்களுக்காக அவங்க சில நிறைய சலுகைகள் வச்சுருக்காங்க. அதில் கோல்டும் வந்து அவங்க வந்து ஃப்ரீயாக தராங்க. 1.8 கிராம் வரைக்குமே உங்களுக்கான அந்த கோல்டு வந்து இலவசமாக தராங்க. பட் ஆனால் இது எல்லாமே வந்து அந்த ஏர்லி பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எவ்வளோ சீக்கிரம் முந்தி வருவாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான். ஏன்னா இதனுடைய விலையே வந்து ஏறப்போகுது. இப்போ நாங்கள் இதில் சொல்லிகிட்ருக்கிற விலை வந்து அடுத்த 1-3 மாதங்களில் இதே விலை இருக்குமாங்கிற அஷூரன்ஸு கொடுக்கவே முடியாது. இது நிச்சயம் வந்து அடுத்த லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதற்கு முன்னாடி முந்தி கொண்டு வருபவர்களுக்கு பேங்க் லோன் ப்ராசஸிங் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டா இது எல்லாமே வந்து அவங்களுடைய இந்த சார்ஜஸ்லேயே வந்துடும். 8 கிராம் கோல்டும் அவங்க தருவதாக இருக்காங்க. இந்த லொக்காலிட்டி எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னா, பக்கத்திலே வந்து சத்யம் ரிசார்ட் மாதிரியான பெரிய நிறுவனங்களே வந்து அவங்களுடைய அமைவிடம்லாம் வச்சுருக்காங்க. ஒரு சூப்பரான சிட்டியை வந்து அழகாக கனெக்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்பிரஸ் ஹைவேயிலேயே லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம். மிஸ் பண்ணாமல் வந்து உங்களுடைய இடத்தை நீங்கள் சொந்தமாக்கி கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லி நிறைவு பண்ணுறேன். நன்றி.